ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீடில்ஸ் அண்ட் லேடல்ஸ் இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ரெட் வெல்வெட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு எழுபது கிராம் அளவுக்கு மைதா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் கோகோ பவுடர் எல்லாம் போட்டு நல்லா சளிச்சிக்கோங்க ரெட் வெல்வெட் கேக் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கிடைச்ச கோகோ பவுடரில் புளிப்பாக மிக்ஸ் மிக்ஸான ஒன்று ரியாக்டாகி ரெட் கலர் கொடுக்கும் இப்போ கிடைக்கிற கோகோ பவுடர் அப்படி இருக்காது அதனால நம்ம ஃபுட் கலர் யூஸ் பண்ணும் அதனால் கோகோ பவுடர் இந்த அளவுக்கு கால் டீஸ்பூன் போதும் இந்த மெஷர்மெண்ட்க்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன் அதோடய வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா நுர மாதிரி வர அளவுக்கு பீட் பண்ணிக்கணும் நல்லா அடிச்சுட்டு இதில் ஒரு அறுபது கிராம் அளவுக்கு சர்க்கரை பொடிச்சு வச்சிருக்கேன் ஈஸியாக கரையிறதுக்காக அதில் ஒரு பாதி போட்டு முதல் நல்லா அடிச்சுக்கோங்க நல்லா அடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு ஹாஃபியும் போட்டு அடி அடிச்சுக்கோங்க இப்போ நம்மளோட மராயங் ரெடி ஆயிடுச்சான்னு தெரியும் அதை தொட்டு பார்த்திங்கன்னா குர குரன்னு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்டரில் இருக்கணும் இப்போ நம்ம மராய்ங் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த முட்டையிலேருந்து எடுத்து வச்ச கருவையும் எடுத்து உள்ளே போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெராய்ங் பண்ணி பண்ணுற கேக்கு ரொம்ப ஸ்பாஞ்சியாக கிடைக்கும் ட்ரை பண்ணுங்க இப்போ இதில் பால் ஒரு முப்பது எம்எல் எண்ணெய் ஒரு முப்பது எம்எல் இதையும் போட்டுட்டு சும்மா ஒரு லைட் மிக்ஸ் கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சலிச்சு வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட் இருக்குதுல்ல அது ஒரு ரெண்டு ஹாஃபாக போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன் நான் இது பீட்டர் லோ ஸ்பீடில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்பேட்லாவில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா மாவியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வினீகர் போடுறோம் இதில் ஏற்கனவே பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா அதில் ரியாக்ட் ஆகிட்டு கேக்கு இன்னும் நல்ல ஸ்பான்ஜியாகவே கிடைக்கும் ஸோ இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு ரெட் வெல்வெட் கேக்குனால நம்ம ஜெல் ஃபுட் கலர் போடுறோம் இந்த ஃபுட் கலரில் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் வந்தது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ட்ராப்ஸ் கரெக்டாக இருக்கும் ஆனால் மிக்ஸ் பண்ணால் எனக்கு கலரே வரலை நான் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவேன் அது யூஸ்வலாக பேல் பிங்காக தான் கிடைக்கும் அதனால் இந்த ரெட் வெல்வெட் கேக் பண்ணேன் இந்த ஜெல் ஃபுட் கலர் வாங்கினேன் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்குன்றிருக்கிறது ஆனாலும் அந்த கலரே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை இந்த டியூப்பில் ஹாஃப் அளவுக்கு போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா தான் பேட்டர் கொஞ்சம் இந்த கலர் வந்தது ஸோ இந்த மெஷர்மெண்ட்க்கு இவ்வளோ லிக்விட் போட்டது எனக்கு கொஞ்சம் இதுவாக இல்லை இப்போ இதில் வினிகர் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு நம்ம கேக் பேட்டர் ஊற்றிட்டு அந்த பபுள்ஸ் எல்லாம் பாப் பண்ணி விட்றணும் எப்பயும் போல் குக்கரில் சால்ட் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டென்னை வச்சு கேஸ் கட்டி இல்லாமல் போட்டு மூடி ஒரு ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லைன்னா கு நீங்கள் டூத் பிக் விடும் போது க்ளீனாக வரணும் அந்த அளவுக்கு வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா கூலான உடனே டிமோல் பண்ணிடுங்க ஸோ நம்மளோட கேக் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு ஸோ ஸ்பாஞ்சினஸ்லாம் சூப்பராக இருக்குது டேஸ்ட் நல்லா இருந்தது ஒன்லி திங் நான் எதிர்பார்த்த அந்த ரெட் கலர் மட்டும் வரல ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த கேக் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும் பாருங்கள் உள்ளேயும் எவ்வளோ நல்ல போரஸாக ஸ்பான்ஜியாக இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ